ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெருமாளின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதமாகும். ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், கஷ்டங்கள் விலகும், செல்வ வளம் பெருகும். தொடர்ந்து ஒரு வருடத்தில் வரும் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருப்பவருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏகாதசி விரத மகிமை பற்றி மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணரே பாண்டவர்களுக்கு பல கதைகளை சொல்லி விளக்கியுள்ளார். அனைத்து ஏகாதசி விரதங்களும் பாவங்களை போக்கக்கூடியது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி கூடுதல் சிறப்பு பெற்றவை ஆகும். குறிப்பாக பங்குனி மாதத்தில் வரும் பாப விமோசனி ஏகாதசி பாவங்களை அடியோடு நீக்கி அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும். ஏகாதசி விரதம் இருப்பதால் விரதம் இருப்பவர் மட்டுமன்றி அவர்களின் குடும்பத்தினர்களும் பலனடைகின்றார்கள். விரதங்களில் மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம் என இந்து புராணங்கள் சொல்கின்றன. வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் ஏகாதசி விரதம் இருப்பதால் நீங்கிவிடும் என சொல்லப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருந்தால் எப்படி பாவங்கள் நீங்கும் என்பதை பாபமோசனி ஏகாதசி விரதக்கதை நமக்கு புரிய வைக்கும். ஏகாதசி என்பது பெருமாளுக்குரிய திதியாகும். திதிகளில் 11வது திதியாக வருவது ஏகாதசி, வளர்பிறை, தேய்பிறை என மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் வீதம் வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இவற்றின் பெயர்களிலேயே அந்த ஏகாதசியின் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்படி பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பாபமோசனி ஏகாதசி என்று பெயர். பக்தர்களின் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான விரத நாளாகும். பாபமோசனி என்பது பாவம் என்றால் ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்கள், மோசனி என்றால் பாவங்களை அழிப்பது என்றும் பொருள். பாபமோசனி என்பது ஒருவர் செய்யும் பாவங்களை அழிக்கக்கூடிய ஏகாதசி என்று பொருள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏகாதசி இந்த ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி பகல் 12:13 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 9:59 வரை ஏகாதசி திதி உள்ளது. இதனால் பாபமோசனி ஏகாதசி விரதம் இருக்கும் பக்தர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி பகல் பொழுதிலேயே விரதத்தை துவங்கிவிட வேண்டும். பாரணை செய்யும் நேரமாக ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 5:36 முதல் 8:05 வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் அவரின் பதிக்கு உரிய பாபமோசனி ஏகாதசி வருகிறது. புராணங்களின்படி பாபமோசனி ஏகாதசி விரதம் மகிமை குறித்து கதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கினார். அவர் கூறிய கதையின்படி மிக பெரிய சிவ பக்தரான மேதாவி முனிவர் சைத்ரதா என்ற வனத்தில் சென்று கடுந்தவம் இருந்தார். அவரின் தவத்தை கெடுக்க நினைத்த காமதேவன் மஞ்சு கோசா என்ற அப்சரசை அனுப்பி மேதாவி முனிவரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தார். பலமுறை முயற்சி மேதாவி முனிவரின் தவத்தை கலைத்தால் மஞ்சு கோசா அவளின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொண்டு பல ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்தார் மேதாவி முனிவர். பிறகு சொர்க்கத்திற்கு திரும்பி செல்வதற்காக மேதாவி முனிவரிடம் அனுமதி கேட்டாள். போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து தன் நிலைக்கு வந்த மேதாவி முனிவர் தன்னுடைய தவத்தை கலைத்து புனித தன்மையை இழக்க செய்த மஞ்சு கோசாவை கொடூரமான காட்டேரியாக ஆகும்படி சாபமளித்தார். அவரிடம் சாப விமோசனம் கேட்டு கதறிய மஞ்சு கோசாவிடம் பாபமோசனி ஏகாதசி விரதம் இருக்கும்படி அறிவுறுத்தியதுடன் தானும் அந்த விரதத்தை இருந்தால் மேதாவி முனிவர் இருவரும் தங்களின் பாவங்களிலிருந்து விடுபட்டனர். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து தூய்மையாக நீராடி வீட்டையும் சுத்தம் செய்து விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி படங்களுக்கு பூ போட்டு அலங்கரித்து நெய்விளக்கு ஏற்ற வேண்டும்.
மஞ்சள் நிற மலர்கள் துளசி படைத்து வழிபடுவது சிறப்பு. பெருமாளுக்குரிய மந்திரங்கள் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். மாலையில் ஏதாவது நைவேத்தியம் படைத்து பெருமாளை வழிபட வேண்டும். முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமக. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஆகிய மந்திரங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம். எவர் ஒருவர் தன் கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையாகவே விரும்பி பெருமாளின் பாதங்களை சரணடைந்து அவரிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கிறாரோ அவரின் பாவங்கள் மட்டும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும். அதோடு இனி வாழும் காலத்தில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி பெருமாளை கதி என சரணடைந்து மற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து புண்ணிய காரியங்கள் நல்ல எண்ணங்களோடு வாழ்கிறார்களோ அவரின் பாவங்கள் மட்டுமே ஏகாதசி விரதம் இருப்பதால் நீங்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய.